எப்பவுமே வந்து விந்து உற்பத்தி ஆகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் நாம கொடுக்கணும். அந்த உற்பத்தியான விந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கு 72 நாள் ஆகும். ஒரு விந்து ப்ரொடக்ஷன் ஆன ஸ்பேம் மெச்சூர்டு ஸ்பேமா மாறுறதுக்கு 72 டேஸ் வேணும். அந்த 72 நாள் வந்து நாம வந்து ஒரு பத்தியா இருக்கணும். புளி சாப்பிடக்கூடாது, ரசம் எடுக்கக்கூடாது, ஊறுகாய் எடுக்கக்கூடாது, புளி சாதம் சாப்பிடக்கூடாது, லெமன் எடுக்கக்கூடாது. சிட்ரிக் கண்டென்ட் அதிகமா எடுத்தோம் அப்படின்னா விந்து சுண்டி போகும். ஒரு குழம்பு வைக்கிறோம், நல்லா வந்து குழம்பு வைக்கிறோம், குழம்பு வந்து ஒரு குறிப்பிட்ட பதத்துல ஆஃப் பண்ணலைன்னா கடைசியில பாத்தீங்கன்னா குழம்பு அந்த சட்டியில மட்டும் கொஞ்சம் போல ஒட்டிட்டு இருக்கும், சரியா? லிக்விடா இருக்கு, திக்காயிடும், கருகி போயிடும். அப்ப உடம்புல அதீதமான உஷ்ணம் இருந்தது அப்படின்னா விந்து வந்து அப்படியே குறைஞ்சிரும். அதனாலதான் நான் வந்து சொல்லுவேன், குறிக்குளியல் பண்ணுங்க தம்பிகளா அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஆண் வந்து தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கணும், அதுவும் விதையில இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கணும். அதனாலதான் ஒரு மக்கள வந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த மக்கள வந்து விதப்பையவும் ஆண்குறியும் உள்ள போட்டு வச்சிடணும். ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிருக்கலாம், இல்ல 1 மணி நேரம் வச்சிருக்கலாம். இதுக்கு பேர் தான் குறி குளியல். தலைக்கு ஊத்தி குளிச்சா தலை குளியல், கரூர் கண்ணனோட தத்துவம் நம்பர் 1. ஆமா, உடம்புக்கு குளிச்சா உடம்பு குளியல், ஆண்குறியை மட்டும் குளிக்க வச்சீங்கன்னா அதுக்கு பேர் தான் குறி குளியல், சரியா? சோ இந்த குறி குளியலை விடாம பண்றப்ப வந்து உங்களுக்கு விதையில உள்ள சூடு குறையும். விதை சூடு குறைஞ்சாலே வந்து சரியாயிடும். அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லங்கோட்டு அப்படின்னு கட்டுவாங்க, டீ மாதிரி இருக்கும், ஒரு துணியில வந்து டீ சைஸ்ல வந்து பண்ணி அதுல நாடா வச்சு அப்படி கட்டிப்பாங்க. அந்த காலத்து பெருசுங்க, இந்த சைடு ஒரு ஏசி, இந்த சைடு ஒரு ஏசி கிராஸ் ஆகும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், பெரும்பாலும் ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம். ஜீன்ஸ் போடக்கூடிய எல்லாருக்குமே உள்ள ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது ஒரு ரசாயன மாற்றமே விதையில உருவாகிருது. அதை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பேண்டீஸ் எல்லாம் போடுறோம் பாருங்க, அதுல வந்து ரொம்ப கடுமையான ரசாயன பூச்சி கலந்ததெல்லாம் நிறமிகளுக்கு பயன்படுத்துறாங்க, அதுவும் வந்து அந்த சென்சிட்டிவான இடத்தை பாதிக்கும். ஆக விதையில எதையாவது கோளாற நாம போடக்கூடிய உடைகளே இன்னைக்கு வந்து உண்டாகுதுன்னு சொல்லலாம். நல்ல காட்டன்ல வரக்கூடிய ஜட்டி, இல்ல வந்து வெள்ளை கலர்ல இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கொஞ்சம் பயன்படுத்துறப்ப அந்த இடத்துல உஷ்ணம் இல்லாம இருக்கும். இரவு நேரத்துல எல்லாம் வந்து ஜட்டி போட்டே தூங்க கூடாது, நல்லா ஃப்ரீயா விட்டணும். ஒரு லுங்கியை கட்டிட்டு வேணா ஏதோ ஒரு டேபிள் ஃபேன் கூட வச்சுக்கலாம், நல்லா தூங்கணும். சோ அந்த மாதிரி தூங்குங்க, சரியா? நல்லா தூங்குங்க, உடம்பு சூட்டை தணிக்கக்கூடிய முறைகளை பயன்படுத்துங்க, நான் சொன்ன மருந்துகளையும் வந்து விடாம தொடர்ந்து பயன்படுத்துங்க, கண்டிப்பா வந்து விந்து உற்பத்தி அதிகமாகும். சோ 0.3னா உங்களுக்கு உற்பத்தி குறைஞ்சிருக்கு, அதுக்கு காரணம் உங்களுடைய உடம்பு. அந்த உடம்ப நீங்க சரிபடுத்துறப்ப உற்பத்தி பெருக்கம் அதிகமாகும், கவலை வேண்டாம். நன்றி, நன்றி. சோ நிறைய பேருக்கு இன்னைக்கு பிரச்சனை இதுதான், ஒண்ணு குழந்தை இல்லை, இல்ல வந்து விரைப்பு இல்லை, இல்ல விந்து முண்டக்கூடிய தன்மை, இப்படி வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து இன்றைக்கு இருப்பதற்கான காரணம் வந்து சரியான உணவு முறைகள் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லலாம். நல்ல உணவுகளை, ஏற்புடைய உணவுகளை விடாம தொடர்ந்து சாப்பிடணும். நம்ம பெரும்பாலும் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு 15 வகையான உணவை தவிர வேற உணவுகளை நம்ம சாப்பிட்றதே கிடையாது. பண்டைய தமிழ் மரபுல, நம்மளுடைய தமிழ் மரபுல தமிழர் உணவுகள்னு சொல்லி கிட்டத்தட்ட 600 வகையான உணவுகளை வந்து அவங்க பட்டியல் போட்டிருக்காங்க. இந்த 600 வகையான உணவுகளை நம்ம எடுக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ நிறைய உணவுகளை தேர்ந்தெடுத்து எடுக்கணும். அதாவது நம்ம உணவுகள்ல பருப்புகளுக்கு ஒரு சரியான இடம் இருக்கணும், கிழங்குகளுக்கு ஒரு இடம் சரியான முறையில கொடுக்கணும், கீரைகளுக்கு ஒரு இடம் வேணும், பழங்களுக்கு ஒரு இடம் வேணும். சோ அந்த மாதிரி நல்ல உணவுகளை, கலப்பு உணவுகளா, உடம்புக்கு தேவையான உணவுகளா விடாம தொடர்ந்து எடுக்கிறப்ப மட்டும்தான் நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து நீங்க வந்து உடம்புக்குள்ள வந்து உட்செலுத்த முடியும். குறிப்பா வந்து நிறைய பிராணசக்தின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கணும், அந்த மாதிரி உணவுகளை நிறைய எடுக்கணும். அதே போல வந்து பச்சையம் அதிகம் இருக்கக்கூடிய கீரைகளையும் விடாம தொடர்ந்து சாப்பிட்றப்போ உங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து ரொம்ப அற்புதமா கிடைக்கும். உலர் பருப்புகள், உலர் பழங்கள் இதெல்லாம் வந்து விடாம தொடர்ந்து நாம சாப்பிட்டுக்கிட்டே வர்றோம் அப்படின்னாலும் நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல அந்த ஒரு ஊட்டச்சத்து வந்து கிடைக்கும். எப்பவுமே ஒரு பேலன்ஸ்டு டயட் இருக்கணுமே ஒழிய எதையாவது சாப்பிட்டு வயிறு நிரப்பக்கூடிய தன்மை வந்து இருக்கக்கூடாது. ஸோ இளைஞர்களுக்கு நான் நிறைய சொல்றேன், இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடுன்னு சொல்லி என்னைய வந்து
இவர் வந்து பிஸ்தா டாக்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, இவர் பெரிய பருப்பு டாக்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பேர் வாங்கியிருக்கேன்னா நான் தான் உங்களுக்கு அடையாளப்படுத்துறேன். நான் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து வேடிக்கை கிடையாது, விளையாட்டு கிடையாது. ஸோ அதனால் வந்து உணவுகளை ஒழுங்கான முறையில் எடுத்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு சந்ததியை உருவாக்க முடியும். இல்லை அப்படின்னா இருக்கிற சொத்தை விற்றாலும் வந்து ஒரு குழந்தையை பெற முடியாது. ஸோ அதனால் வந்து தம்பிகளை உஷாராக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். எப்போவுமே மது அருந்துறது, புகை அருந்துறது, போதைக்கு அடிமை ஆகிறது, அதே மாதிரி வந்து வெஸ்டர்னைஸ்டு ஃபுட்டை வந்து விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றது, ஸ்டைலிஷான உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நல்லா இருக்குமே ஒழிய இயல்பான லைஃபுக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து பலன் தராது. அதனால தான் வந்து நல்ல உணவுகளை நான் வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து சாப்பிடுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க சார். திருப்பூர்ல இருந்து பேசுறீங்களா, சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம் சார்? ஃபர்ஸ்ட் டைம் செக்ஸ் பண்ணும்போது வந்து நல்லா விரைப்பு தன்மை இருக்குங்க சார். செகண்ட் டைம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படி ஆணூருக்கு வந்து ரொம்ப சுருங்கி இருக்குங்க சார். அதாவது அதுக்கு காரணம் வந்து உங்ககிட்ட எனர்ஜி பற்றாக்குறை சொல்லலாம். என்ன வயசாகுது சார்? 27 சார். 27. அதாவது முதல் முறை செக்ஸ் பண்றப்ப வந்து நல்ல விரைப்பு இருக்கு. ரெண்டாவது முறை விரைப்பு எவ்வளவு நேரத்துல வருது சார்? விரைப்பு வந்து ஒரு half an hour ஆகுதுங்க சார். சரி, ஓகே. அதாவது உங்களுக்கு வந்து அந்த நேரத்துல வந்து கரூர்ல முதல் முறை செக்ஸ் பண்றப்ப நல்ல எனர்ஜி இருக்கும், உடம்புல வந்து டயர்ட்னஸ் இருக்கு, நல்லா சாப்பிட்டுருப்பீங்க, சாப்பிட்ட எனர்ஜி, காலையில சாப்பிட்டது, மதியம் சாப்பிட்டது, இரவு சாப்பிட்டது, இப்படி பல எனர்ஜி வந்து சேரும். அதை விந்து வெளியான பிறகு அந்த எனர்ஜி வந்து லாஸ் ஆகிடும். மறுபடியும் அந்த எனர்ஜியை பாடி ஈடுகட்டுறதுக்கு ஒரு half an hour ல இருந்து 1 hour ஆகும். நீங்க அந்த நேரத்துல ஏதாவது முதல் முறை செக்ஸ் முடிஞ்ச பிறகு ஏதாவது சாப்பிடுவீங்களா, சாப்பிட மாட்டீங்களா? பழங்கள் ஏதாவது சாப்பிடுவீங்களா? சார் இல்லைங்க சார், சாப்பிட மாட்டேங்க சார். அதுதான் இப்ப என்ன பண்ணா, முதல் முறை செக்ஸ் முடிஞ்ச உடனே இரண்டாவது முறை நீங்க தயாராகிறதுக்கு 2 ஆப்பிள் சாப்பிடும். 2 ஆப்பிள் பழம், 10 முந்திரி பருப்பு, 5 பேரிச்சம்பழம், 5 அத்திப்பழம், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது செக்ஸ் பண்றதுக்கான எனர்ஜி வித்தின் 45 மினிட்ஸ்ல கிடைச்சிரும். சரியா? ஸோ அந்த மாதிரி எனர்ஜி எடுத்துட்டு மறுபடியும் செகண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறப்பதான் வந்து உங்களால் வந்து ப்ராப்பராக வந்து செக்ஸ் பண்ண முடியும். இது காரணம் வந்து எனர்ஜி லாஸ் தான். ஸோ வந்து சில நேரங்களில் வந்து 2 முறை பண்ணுற அளவுக்கு, 3 முறை பண்ணுற அளவுக்கு வந்து உடம்புல வந்து நல்ல எனர்ஜி இருக்கும், உடம்புக்கு தேவையான விட்டமின், கால்சியம், அயன் எல்லாமே நீங்கள் உணவு மூலம் எடுத்திருப்பீங்க. அது கொஞ்சம் நாள் ஆக ஆக என்னாகும் அப்படின்னா வந்து 1 முறை செக்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் எனர்ஜி உடம்புல இருக்கும். அடுத்து அதை நீங்க நீட்டிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 2 ஆப்பிள் பழம், 10 முந்திரி பருப்பு, 5 பேரிச்சம்பழம், 5 அத்திப்பழம், 1 டம்ளர் பால், அதுக்கடுத்து செகண்ட் இன்னிங்ஸ். சரியா? அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். ஒருவேளை நீங்க 2 தோசையை சாப்பிட்டுட்டு தோசையே தொங்கி போய் கிடக்கும், அந்த தோசையை சுருட்டி சாப்பிட்டுட்டு சுருண்டதை எழுப்பி 1 முறை தான் ஷூட்டிங் பண்ண முடியும், 2வது வாட்டி முடியாது. சரியா? அதனால இரவு நேரத்துல தோசை, இரவு நேரத்துல ரசம், இரவு நேரத்துல புளிசாதம், இதெல்லாம் வந்து நீங்க சாப்பிடக்கூடாது. சரியா? நல்ல எனர்ஜிக் டயட்டா எடுங்க, கண்டிப்பா பலன் கிடைக்கும். 27 வயசு தான் ஆகுது, அதனால நீங்க என்ன பண்ணலாம், இரவு நேரத்துல லைட்டா நண்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து இறா சாப்பிடலாம், இல்ல நல்ல மீன் எடுக்கலாம், வஞ்சிர மீன் எடுக்கலாம். சாலை மீன் ஒரு மீன் இருக்கு, நல்ல செக்ஸுக்கு ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். அந்த சாலை மீன் எடுக்கலாம். எப்பவுமே வந்து உள்ள இன்புட் இருந்தாதான் வெளியில அவுட்புட் இருக்கும். இன்புட்டே இல்லாம அவுட்புட்டை தேடணும்னா கண்டிப்பா கிடைக்காது. நல்ல உணவை எடுங்க, உடம்ப நல்ல ரெஜுவனேட் பண்ணுங்க. ஒரு வெறித்தனம் வந்து உடம்புல இருக்கணும், அப்பதான் காதல் மூலம் காமத்தை முழுமையாக சென்றடையலாம். நன்றி. சோ நிறைய தம்பிகள் கேட்கக்கூடிய கேள்வி செக்ஸ் சார்ந்த விஷயங்கள் தான். நிறைய பேருக்கு பிரச்சனையே வந்து உணவு தான். இன்னைக்கு நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பீஸாவுக்கு அடிமையா ஒரு பெரிய கூட்டத்தை நாம உருவாக்கி வச்சிருக்கிறோம். கேக்கு, பப்ஸு, சிப்ஸு, ஸ்நாக்ஸ், அதுலேயே காலம் தள்ளக்கூடிய கூட்டம் நிறைய இருக்கு. இல்ல 3 வேளையும் சோறையே கதின்னு கிடக்கக்கூடிய கூட்டம் நிறைய இருக்கு. இது மட்டும் இல்லாம வந்து பசங்க தண்ணி அடிக்கிறது பீரு, அதாவது பீரே கதியா இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் நிறையவே ஆகிப்போச்சு. அதாவது உணர்வுகளுக்கு அடிமையான கூட்டம் நிறைய ஆயிட்டோம். ஸோ இளைஞர்கள் அப்படின்னா நல்ல ஒரு புரட்சிகரமான சிந்தனை, ஒரு முற்போக்கான சிந்தனை, அதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா வந்து மது, புகை, மாது இதுல எல்லாம் வந்து கவனமா, கட்டுப்பாடா,
இல்ல அந்த அந்த பழக்கமே இல்லாதவங்களுக்கு தான் அந்த சூழல் வரும். சோ அதனால வந்து ஒழுக்க தனி மனித ஒழுக்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தனி மனித ஒழுக்க நிலை இருந்தாதான் வரக்கூடிய சமூகத்துல பால்வினை நோய்கள் வராம நம்ம தடுக்க முடியும். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல உலகம் முழுக்க ஒரு அச்சுறுத்தல் வந்து பால்வினை நோய்கள் மூலம் வரக்கூடிய சூழல் இருக்கு. நிறைய பால்வினை நோய்கள் தனி மனித ஒழுக்க மீறலால நிறைய பேருக்கு வருது. ஒண்ணுமே அறியாத வருங்கால சந்ததிகள் அதனாலே பாதிக்கப்படக்கூடிய சூழலும் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து ஒருவனுக்கு ஒருத்தியா வந்து தாம்பத்தியத்துல ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பால்வினை நோய் அற்ற ஒரு சமூகத்தை நம்மளால வந்து படைக்க முடியும். அதே மாதிரி வரக்கூடிய சந்ததிக்கு பாலியல் கல்வி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னுடைய நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து வலியுறுத்தவும் செய்யறேன். சில நேரத்துல வந்து பாலியல் சார்ந்த ஒரு வகுப்பையும் நான் எடுக்கத்தான் போறேன். ஸோ அதனால வந்துட்டு பாலியல் கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பாலியல் வன்கொடுமை யாரும் தராத அளவுக்கு வந்து விதிமுறைகளையும் சரிப்படுத்தி அதற்கான தண்டனைகளையும் முறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நாம உருவாக்கணும். ஸோ அப்பதான் வந்து ஒரு ஆரோக்கியமான சமூகம் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில பாலியல் சார்ந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். கணவன் மனைவிக்குள்ள பாலியல் சார்ந்த ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நீங்க கேளுங்க. ஸோ உங்களுக்கான பதில வந்து என்னுடைய எளிய நடையில கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். இன்னைக்கு வந்து பெண்ணி சைஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு ஆண் வந்து தன்னுடைய ஆண் உறுப்பை பாதுகாக்கணும் அப்படின்னா கைப்பழக்கம் பண்ணாம இருக்கணும். அதிகபட்ச கைப்பழக்கம் பண்றவங்களுக்கு தான் வந்து ஆண் உறுப்பு வந்து ரொம்ப சேதாரமாகி போகும். சில நேரங்களில் உணர்ச்சி பெருக்கில் நான் நிறைய முறை நிகழ்ச்சியில சொல்லியிருக்கிறேன். ஆண் உறுப்பை உடைச்ச தம்பிகள்லாம் இருக்காங்க, பினைல் பிராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பினைல் பிராக்சர்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஆண் உறுப்பு எழுந்திருக்கவே எழுந்திருக்காது. அது வந்து டிசீஸ் வைஸ்ல வந்து ஒரு சிலருக்கு வரும். டயபிட்டிஸ்ல வந்து பினைல் பிராக்சர் வந்துடும். இல்லை டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆண் உறுப்பு விரைப்பாயிடுச்சுன்னா அது அப்படியே சுருங்குறதுக்கு வந்து பல மணி நேரம் ஆகும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் சில நேரங்களில் வந்து ஆண் உறுப்பில் போய் ரத்தம் உறையக்கூடிய சூழல் சில நோய்களில் வந்து வரும். ஆனால் கைப்பழக்கம் பண்ணக்கூடிய ஆணுக்கு நிறைய வர்றதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து சிலர் கவுன்சிலிங் வர்றப்ப சொல்லுவாங்க, டாக்டர் நான் ஒரு முறை கைப்பழக்கம் பண்ணிட்டேன்னா என்னுடைய ஆண் உறுப்பு வந்து செவ்வாழை மாதிரி பெருசாக வீங்கிடுது டாக்டர். அந்த வீக்கம் போகிறதுக்கு ரெண்டு நாள் ஆகுது, மூணு நாள் ஆகுது, அஞ்சு நாள் ஆகுது, இல்லை விந்து வர்றப்ப பயங்கரமாக வலிக்குது, கடுக்குது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா வந்து அதீதமான மாஸ்டர்பேஷன் தான் காரணம். இந்த அதீதமான மாஸ்டர்பேஷன் இருந்ததுன்னா ஆண் உறுப்பு வந்து பயங்கரமான சேதாரமாகி போகும், விதைகளில் பிரச்சனை அதிகமாகி போகும். ஸோ விதை பிரச்சனை, ஆண் உறுப்பு பிரச்சனை, அப்புறம் குடும்ப பிரச்சனை, குழந்தை இல்லாத பிரச்சனைன்னு வந்து அது நீண்டுகிட்டே போகும். ஆக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லாமே ஒரு கட்டுக்குள்ள வைக்கணும். நவீன மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவர்கள் சுயன்மம் பண்ணலாம், தப்பு இல்லைன்னு முதல்ல சொல்லிடுவாங்க. சார் டாக்டரே சொல்லிட்டாரேன்னு சொல்லி தொடர்ந்து அதை சுயன்மம் பண்றப்ப வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு நம்மளுடைய ஆண்கள் வந்து உருவாகுறாங்க. மாசத்துல ஒரு முறையோ ரெண்டு முறையோ வந்து மாஸ்டர்பேஷன் இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அடிக்கடி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து உடம்பை பாசிக்கும், உடம்பை பாதிக்கும், மனசை பாதிக்கும், உங்களுடைய ஆன்மாவை பாதிக்கும், உங்களுடைய தன்னம்பிக்கையை பாதிக்கும். ஸோ அதனால வந்து எதுவுமே கட்டுக்குள்ள இருந்தாதான் நீங்க வந்து ஒரு நல்ல கட்டிலங்காலையா இருக்க முடியும். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சார்? வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வேலூர் சொல்லுங்க தம்பி, என்ன பிரச்சனை சார்? உங்க டைம் சந்தோஷம் சார். புரியல, வீட்டுல வந்து செய்யும் போது வந்து வராது சார். வீட்டுல வீட்டுல சவுண்டை குறைக்கலாம், டிவி வால்யூம் குறைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா கேட்கும் எனக்கு. இல்லைன்னா உங்க வாய்ஸ் வந்து எக்கோ அடிக்குது. ஹலோ சொல்லுங்க, நீங்க பேசுறது புரியல எனக்கு. ஹலோ, சரி ஓகே, அந்த காலை கனெக்ட் டிஸ்கனெக்ட் பண்ணுங்க, நம்ம பேசுவோம். ஸோ வந்து நம்மளுடைய வானவில் பிளஸ் டிவியில் ஒவ்வொரு நாளும் 10:30
பாலியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்னுடைய ஆலோசனை நீங்க பெறணும் அப்படின்னா நீங்க கரெக்டா வந்து இந்த வாட்ஸ்அப் கால்ல வாங்க. வாட்ஸ்அப் கால்ல வர்றப்ப உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய டிவியை வந்து மியூட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய நெட் கனெக்ஷனும் கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து இது ஒரு புது முயற்சியா பண்றோம். நான்